வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். அர்பன் லெஜண்ட் பத்தின இந்த வீடியோல SS அவுரங்கமேடன்ற ஒரு கோஸ்ட் ஷிப்பை பத்தி பார்க்க போறோம். 1940களோட இறுதி வருடங்கள்ல இந்த SS அவுரங்கமேடன்ற கப்பலோட செய்தி உலகம் பூராவும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினதா சொல்றாங்க. அந்த லெஜண்டை பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடல் சார்ந்து சொல்லப்படுற லெஜண்ட்ஸ்ல இதுவும் ஒண்ணுன்னு சொல்லலாம். SS அவுரங்கமேடன் லெஜண்டுக்கு பின்னாடி சொல்லப்படுற கதையின் படி 1947-48 இடைப்பட்ட பகுதிகளில் மலேசியா மற்றும் சுமத்ரா தீவுகள் பகுதியில், குறிப்பா சொல்ல போனா மலாக்கா கடல் பகுதியில பயணம் செஞ்சிட்டு இருந்த பல கப்பல்கள் ஒரு வினோதமான SOS ரெஸ்பான்ஸை ரிசீவ் பண்றாங்க. இது கப்பல்கள் மட்டும் இல்லாம சில துறைமுகங்களாலையும் இது ரிசீவ் செய்யப்பட்டதா சொல்லப்படுது. அந்த SOS ரெஸ்பான்ஸ்ன்றது மார்ஸ் கோடுன்ற ஒரு ரகசிய செய்தி அனுப்பு முறையில அனுப்பப்பட்டிருந்துச்சு. அப்படி அனுப்பப்பட்டிருந்த அந்த மார்ஸ் கோட் 2 பகுதிகளை கொண்டிருந்துச்சு. முதல் பகுதியில் கிடைச்ச தகவலின்படி, ஆல் ஆபீசர்ஸ் இன்க்ளூடிங் கேப்டன் ஆர் டெட், லையிங் இன் சார்ட் ரூம் அண்ட் பிரிட்ஜ், பாசிபிளி ஹோல் க்ரூ டெட்னு அந்த தகவல் தெரிவிச்சது. இந்த செய்தி கிடைச்ச கொஞ்ச நேரத்திலேயே அதோட கடைசி பகுதியான ஐ டேன்ற தகவலோட அந்த தொடர்பு அமைதியாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு சோர்ஸ்ல இருந்து எந்த ஒரு தகவலுமே ரிலே ஆகல. இந்த செய்தியை கேட்ட எல்லாருமே திகச்சு போனாங்கன்னு சொல்றாங்க. இந்த செய்தி கிடைச்ச உடனே அது எங்கிருந்து வந்ததோ அதுக்கு பக்கத்துல இருக்க கப்பல்களுக்கும் உடனடியா தகவல் சொல்லப்படுது. இதன்படி பார்க்கும்போது அங்க 2 கப்பல்கள் இருந்திருக்கு. அந்த கப்பல்கள்ல சில்வர் ஸ்டார்ன்ற கப்பல் உடனடியா SS அவுரங்கமேடன் கப்பல் இருந்த இடத்திற்கு போயிருக்காங்க. அந்த கப்பலுக்கு போன மாலுமிகளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான் காத்திருந்துச்சாம். ஏன்னா அந்த கப்பலுக்குள்ள போனவட்டே தான் கவனிச்சிருக்காங்க, அந்த செய்தியில வந்த மாதிரியே அந்த கப்பலோட ஒட்டுமொத்த குழுவுமே இறந்து போயிருந்தாங்களாம். அவங்களோட உடல்ல எந்த ஒரு காயமும் கிடையாது. ஆனா எல்லாருடைய முகத்திலையும் ஒரு விதமான பயம் ஏற்பட்டிருந்ததையும் அவங்க கவனிச்சிருக்காங்க. இது பலவித சந்தேகங்களுக்கும் பயத்திற்கும் காரணமா அமைஞ்சதால உடனடியா சில்வர் ஸ்டார் சேர்ந்த மாலுமிகள் அவங்களோட கப்பலுக்கு போய் SS அவுரங்கமேடனை எப்படியாவது கரைக்கு கொண்டு போயிடலான்னு முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க. ஆனா அப்பொண்ணு பார்த்து யாரும் எதிர்பார்க்காத விதமா SS அவுரங்கமேடன் கப்பல் வெடித்து சிதறி கடலுக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சுதான். அதுக்கப்புறம் அந்த கப்பலோட எஞ்சிய பாகங்களை கூட கண்டுபிடிக்க முடியல. இதுதான் SS அவுரங்கமேடன்ற ஒரு கோஸ்ட் ஷிப் பத்தி சொல்லப்படுற கதைகள். இப்போ இதுக்கு சொல்லப்படுற சில விளக்கங்களை பத்தியும் பார்க்கலாம். முதல் விளக்கத்தின்படி இந்த SS அவுரங்கமேடன்ற கப்பல் உண்மையாவே இருந்ததாங்கிறதே ஒரு சந்தேகமான விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா துறைமுகங்களுக்கு வர்ற எல்லா கப்பல்களையும் படகுகளையும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது உலகம் பூராவுமே பல நூற்றாண்டுகளா கடைபிடிக்கப்பட்டு வர்ற ஒரு பொதுவான விதி. ஆனா வெடிச்சு சிதறனதா சொல்லப்படுற இந்த SS அவுரங்கமேடன் கப்பல் பற்றின எந்த ஒரு தகவலும் உலகத்தோட எந்த நாட்டோட துறைமுக குறிப்புகளையும் இல்லாதது சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது இது கோஸ்ட் ஷிப் தான் ஏற்றுக்கொள்ளும் வகையில தான் இருக்கு. இதுக்கு ஒரு கான்ஸ்பிரசி தியரியும் சொல்றாங்க. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இதுக்கு சொல்லப்படுற மற்றொரு தகவல் என்னன்னா இந்த நிகழ்வு உண்மையாவே நடந்திருக்கலான்னு சொல்றாங்க. எப்படின்னா இந்த நிகழ்வு நடந்ததா குறிப்பிடப்படுற காலகட்டமான 1947-48 காலகட்டம் 2 உலகப்போர் முடிவடைந்திருந்த ஒரு காலகட்டம். 2 உலகப்போர் சமயத்துல யுத்தத்துல ஈடுபட்டிருந்த பல நாடுகளும் ரகசியமான முறையில பல சோதனைகளை செஞ்சிருக்காங்க. அப்படி ஜப்பானோட ரகசிய ஆய்வுக்குழுவான யூனிட் 731 தயாரிக்கப்பட்ட பயாலஜிக்கல் வெப்பனை வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லும் போது, ஆனா 1925 நிறைவேற்றப்பட்ட ஜெனிவா புரோட்டோகால் படி போர்ல பயாலஜிக்கல் வெப்பனை யூஸ் பண்ண கூடாதுன்றது ஒரு விதி. சோ யூனிட் 731 தயாரிக்கப்பட்ட ஒரு பயாலஜிக்கல் வெப்பனை வேறு இடத்திற்கு கொண்டு செல்வதற்காக வேறு ஏதோ ஒரு பெயர்ல இந்த கப்பல் பதிவு செய்யப்பட்டிருக்கலானோ, ஆனா வெளி தோற்றத்துக்கு இது SS அவுரங்கமேடன் பெயர் மாற்றம் செய்து பயன்படுத்தப்பட்டிருக்கலானோ, அப்படி பயன்படுத்துற சமயத்துல எதிர்பாராத விதமா இந்த விபத்து நேர்ந்திருக்கலானோ மற்றொரு கான்ஸ்பிரசி தியரிய முன்வைக்கிறாங்க. இந்த 2 காரணங்கள்ல மட்டும் இல்லாம இன்னும் சில காரணங்களையும் சொல்றாங்க. உதாரணத்துக்கு அந்த கப்பல்ல ஏதாவது அமானுஷ்யமான நிகழ்வு நடந்திருக்கலான்னு, இல்ல வேற்று கிரகவாசிகளால இந்த கப்பல் தாக்கப்பட்டிருக்கலான்ற மாதிரியான பல தகவல்கள் சொல்லப்படுது. இவையெல்லாம் தான் SS அவுரங்கமேடன் லெஜண்டுக்கு பின்னாடி இருக்க தகவல்கள். இந்த SS அவுரங்கமேடன் கதையை எடுத்துக்கிட்டோம்னா கப்பல்ல பயணம் செய்பவர்களும் சரி மாலுமிகளும் சரி இந்த மாதிரியான பல கதைகளை கேட்டிருக்கவும், ஏன் அவங்களே ஒரு த்ரில்லுக்காக உருவாக்கி சொல்லி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இந்த அவுரங்கமேடன் கப்பலோட கதையும் ஏன் அப்படி சொல்லப்பட்ட கதைகள்ல ஒன்னா இருக்கக்கூடாதுன்றதும் சிலரோட வாதமாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.